நாம் கூறக்கூடிய தீர்வு என்ன என்பதற்குரிய பொது தலைப்பிலே சிறு சிறு தலைப்புகளாக ஐந்து குறு தலைப்புகள் இங்கு கொடுக்கப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் அருமையான முறையிலே நமது ஆலயம் குடமா பெருமக்கள் உரையாற்றி வருகிறார்கள். அதிலே ஏறக்குறைய பாலியல் வன்கொடுமைகள் தீர்வதற்கு நீங்குவதற்கு ஆண்களுக்கு சுய கட்டுப்பாடு வேண்டும் என்கிற தலைப்பும், அதுபோன்று பெற்றோருக்கு பொறுப்புணர்வு வேண்டும் என்கிற தலைப்பும் ஏறக்குறைய பேசப்பட்டுவிட்டது. அடுத்தபடியாக இன்ஷால்லா இன்னும் மூன்று தலைப்புகள் மீதம் இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதற்கு அது இல்லாமல் போகுவதற்குண்டான தீர்வுகள் என்ன என்பதனுடைய மூன்றாவதாக, பெண்கள் சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கிற தலைப்பு அடுத்த தலைப்பு. என்னதான் ஆணுடைய தவறாக இருந்தாலும் இன்னொரு உரத்திலே பெண்களுக்கும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆணை கவரக்கூடிய, அதாவது மோசமான ஒரு மனோநிலையில் தள்ளக்கூடிய அளவிலே தங்களுடைய ஆடை அலங்காரங்களை அரைகுறையாக எடுப்பாக ஆக்கிக் கொள்ளாத அளவுக்கு பெண்களுக்கும் ஒரு சில சுய கட்டுப்பாடுகள் தேவை என்பதை பேச வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த வருடத்திலே நமது இஸ்லாமிய பெண்மணி கோயம்புத்தூரிலே ருக்ஷானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இள வயது படிக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஏறக்குறைய திடீரென ஒரு நாள் காணாமல் போனார். காணாமல் போன அந்த ருக்ஷானா என்கிற அந்த இஸ்லாமிய பெண்மணி சில நாட்கள் கழித்து அவருடைய வீட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த புதரில் இருந்து கண்டு எடுக்கப்பட்டால் நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்டால் அவர் கற்பழிக்கப்பட்டிருந்தால், பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அந்த இஸ்லாமிய பெண்மணி, அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் பதறி எடுத்துக் கொண்டு ஓடி வந்தார்கள், பேட்டிகள் எடுக்கப்பட்டன. அப்போது நான் பார்த்த காட்சியை நான் உங்களுக்கு இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது காரணத்தினால் சொல்கிறேன். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணிக்கு நிகழ்வதற்கு ஒரு வகையிலே அந்த பெண்ணும் காரணமாக இருந்திருக்கிறார். இஸ்லாமிய பெண்மணி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவரிடத்திலே குருக்கா இல்லை. இஸ்லாமிய பெண்மணி எப்படி நறுமணம் பூசிக்கொண்டு அந்நிய ஆடவர்கள் பார்க்கும் அளவுக்கு அலங்காரப்படுத்திக் கொண்டு தன்னை வெளியில் செல்வது கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அது அவரிடத்திலே இல்லை. முழு அலங்காரம், லிப்ஸ்டிக் முதல் முழு அலங்காரம் போடப்பட்டிருந்தது. நகத்திலே நகப்பூச்சி, அதாவது வந்து நகபாலிஷ் போடப்பட்டிருந்தது. ஆண்ட்ராய்டு, உயர்ந்த ரக ஆண்ட்ராய்டு மொபைல் போடப்பட்டிருந்தது. எல்லாம் தாண்டி அவரிடத்துல புர்கா இல்லை. சரி, அவரிடத்துல புர்கா இல்லை. பெண்கள் பொதுவில் பேட்டி கொடுக்கிறாங்க. ஏறக்குறைய தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஏன் இந்தியாவை தாண்டி மீடியாக்கள் கண்டிப்பான முறையிலே பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் சேனல் உலகம் முழுக்க தமிழ் சேனல்கள் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொது மீடியாவிலே அவருடைய தாய், அவருடைய சகோதரி, அவருடைய அம்மாவுடைய தங்கை, சின்னம்மா எல்லாம் பேட்டி கொடுக்கிறாங்க. யாருடைய உடம்புகளையும் கொடுக்காரு? அந்த மூணு பேருடைய யாருடைய உடலிலும் புர்கா இல்லை. தலையில சீல போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு தலையில சீல கிடையாது, தலையில கூட சீல கிடையாது. மறைக்க வேண்டிய தலை முடியை கூட மறைக்கப்படவில்லை. அப்போ அந்த குழந்தை எப்படி வளர்ந்துருக்குங்கிறத பாருங்க. ஃப்ரீயா விட்டுருக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுக்கப்பட்டாச்சு. அதுல யார் யாருடன் அவள் தொடர்பு வைத்திருக்கிறாள்? கண்டிக்கப்படவில்லை, அவள் தண்டிக்கப்படவில்லை, எச்சரிக்கப்படவில்லை. விளைவு என்னாச்சு? ஒரு மாற்று மத சகோதரனோடு கைகோர்த்து நண்பனாகி காதலனாகி கடைசியில் அவன் சீரழித்து சின்னாபின்னமாக்கி முற்பதிலே வீசி சென்றுவிட்ட ஒரு கொடூரம்
நடந்தது. இது நமக்கெல்லாம் தெரியும், பெயர் ருக்ஷானா கோயம்புத்தூர் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண் நிர்பயா. இன்னைக்கு பேசுறாங்களா டெல்லியில மிகப்பெரிய அவளை பேசப்பட்டுச்சா இல்லையா நிர்பயா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஏழு நபர்களால் அந்த பெண்மணி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டால் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாக ஆண்களின் மீது பேசப்பட்டாலும், இன்னொரு மனத்துல யோசிக்க வேணும், ஏறக்குறைய நைட்டு 12 மணிக்கு தன்னுடைய ஆண் நண்பரோடு சினிமா பார்த்து விட்டு பஸ்ல போயிருக்க, தன்னுடைய ஆண் நண்பனோடு காதலனோடு சினிமா பார்த்து விட்டு சகோ சினிமா பார்த்து விட்டு பஸ்ல ஏறக்குறைய அந்த ஆண் நண்பனோடு போயிருக்கிறார். 12 மணிக்கு கூட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால் பஸ்ல இருந்த ஏழ்வர்கள் அவரை சீரழித்திருக்கிறார். அப்போ காரணம் யார் ஒரு பங்கு ஆண் மட்டுமா காரணம்? அப்போ பெண்மணி எப்படி சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுமோ, அவளுக்கென எந்த ஒரு ஒழுக்கமும் இருக்க வேண்டுமோ, அந்த தன்னிலை ஒழுக்கம் அவளிடத்திலே இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை கொஞ்சம் இந்த சமூகத்திற்கு விளக்கி சொல்ல, பெண்களுக்கும் பாலியல் வன்கொடுமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண் மட்டும் காரணம் அல்ல, வக்கிர புத்தியுடைய ஆண் மட்டும் காரணம் அல்ல, அதையும் தாண்டி பெண்களுக்கும் சில சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும், பெண்கள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்பதை தலைப்பை பேசுவதற்காக வேண்டி ஹாபி இக்ராமுல்லா பாக்கேவி அவர்களை பேசுமாறு அன்புகளாகிறேன்.